பாலம் நிகழ்த்திய கவிதை கும்பாபிஷேகம். எதுகைக்கும் மோனைக்கும் புலவர்கள் கோழி சண்டை நடத்தி கொண்டிருந்த பொழுது காயம்பட்ட கவிதைக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தவன். நாலாறு காதம் நடந்து நாமாவளிகளை உச்சரித்து உஞ்சவிரித்தி செய்தவர்களுக்கு மத்தியில் சூறாவளிகளை சூழ்கொண்ட மேகம் அந்தகாரத்தை ஒளியால் இட்டு நிரப்ப அனைத்தின் மீதும் சுவடு பதித்த இகக்கவிஞன் உச்சி மீது வானிடந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லையே என்று நீ ஆர்ப்பரித்த பொழுது ஆதிக்க சருகுகள் ஆகாயத்தில் பறந்தன. இவன் சொன்ன சொல்லும் புதிது, இவன் விரித்த பொருளும் புதிது, தமிழ் பெயர் வயலில் அவன் அறுவடை செய்த நெல்லும் புதிது. விடுதலையை வென்றெடுக்க இவன் எடுத்த வில்லும் புதிது. பகருளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரி கோட்டையும் கபாடபுரத்தையும் கடல் கொண்ட போது காணாமல் போனது எங்கள் நிலமும் மக்களும் மட்டுமல்ல, எண்ண கருவூலமாம் எங்கள் நூல்களையும் தான் கடல் தின்று தீர்த்தது. காடுகளோடு எங்கள் ஏடுகளும் எரிந்து தீர்ந்து இதை ஈடு செய்யத்தான் ஒரு எட்டு திசையும் தேடு நல்ல கலை என்றான். ஓடுகிறோம் எட்டு திசையும் கலை தேடவா ஓடுகிறோம், ஒரு சான் வயிற்றுக்காக ஓடுகிறோம், வேறு வழி இல்லை பாரதி, மறுபடியும் வா, வந்து வழிகாட்டு. தமிழின் எல்லா திசைகளிலும் உதித்த எரிசூரியனே, உன்னால் வெந்து கருகியது வெள்ளைக்காடுகள் மட்டுமல்ல சாதியும் மதமும் கூடத்தான். இப்போது சாதி மறுப்பு கல்யாண பத்திரிகையிலும் அப்பன் ஜாதியை மறக்காமல் குறிப்பிட்டு விடுகிறான். நீதியையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றங்கள் ஊரெல்லாம் இருந்தாலும் சாதியையும் சாராயத்தையும் ஒழிக்க சர்க்காராலேயே முடியவில்லை. ஏனென்றால் சாதியையும் சாராயத்தையும் நம்பித்தான் சர்க்காரே இப்போது நடக்கிறது. சாதிக்கு சமாதி எழுப்ப வேணும் உடனே நீ இங்கு வர வேண்டும். பசி அவனை பட்டினி வீதியில் தள்ளிய போதும் அவனது கனவும் சிந்தனையும் சுதந்திர பசியிலேயே குறியாயிருந்தது. அவன் கவிதையை பார்த்து நதிகள் நடக்கத் தொடங்கின, மரங்கள் அவன் பெயரை கேட்டு நிமிர்ந்தன, மலர்கள் அவன் வார்த்தைகளில் வசீகரம் பெற்றது. பாரதி கௌரவர்களோடு கண்ணனுக்கு கூட்டு கண்ணனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் இன்றைய வஸ்திராபரணங்களுக்கு எப்படி சபதம் எடுப்பது என்பதை எங்களுக்கு சொல்ல உடனே நீ இங்கு வர வேண்டும். ஏகாதிபத்திய பீரங்கிகளை, ஆதிபத்தியத்தின் அதிநவீன அதிநவீன ஆயுதங்களை வியர்க்க வைக்கும் வல்லமை எழுத்து குண்டன அன்றே நிரூபித்தவனே, இங்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஈழத்திலாவது நீ வந்து பிறந்துவிடும். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய சொன்னவனே, பொறிக்கடலை தின்ன முடியாத எங்கள் வீட்டு பொக்கைவாய் கிழவி கூட இப்போது ஏழி மார்னிங்கில் தான் எழுந்திருக்கிறாள். காந்திஜி, நேருஜி, நேதாஜியெல்லாம் மறந்து விட்டோம். எல்கேஜி, யுகேஜி எல்லோர் முதுகிலும் இப்போது 10 kg. அம்மாவை மம்மி என்று அழைத்தால் மம்மிக்கு வந்து விடுகிறது ஒரு மலையின் பெருமிதம். தகப்பனை போல் பிள்ளை தற்குறியாகாமல் தப்பிக்க வைத்த தாயே பராசக்தி, ஆடு வெட்டி உன்னை அமர்க்களப்படுத்துகிறோம் என்று ஆடுகிறாள். பாட்டுக்கள் தந்தையின் பாட்டனே, வீட்டு மொழி இங்கே தீட்டுப்பட்டு விட்டது. இங்கே பூட்டு போட்டவன் வெள்ளைக்காரன், அதை புரிந்து கொண்டவன் நீ ஒருவன்தான். தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்ததென்று ஆங்கில கல்வியை அளந்தவனே, மீண்டும் எங்களுக்கு புரிய வைக்க மறுபடியும் உன்னை இங்கே அழைக்கிறோம். பொய்யாய் பழம் கதையாய் கனவாய் போவதற்கு நீ கவிஞன் அல்ல, கவிதை என்பதை நிரூபிக்க மகாகவி பாரதியை மறுபடியும் அழைப்போம். அடிமை இந்தியாவில் அன்றி நீ சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம்,
வெறும் சோற்றுக்கே வந்தது இந்த பஞ்சம் என்று நெஞ்சு கொதித்து சொன்னாய். சுதந்திர இந்தியாவில் சோற்றுக்கில்